அனைவரும் ஆவலா எதிர்பார்த்த சியார் விக்ரமோட கோப்ரா படம் இன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு ரிவ்யூல பாத்துடலாம். டிமாண்டி காலனி, எமிகா நொடிகள் உள்ளிட்ட படங்களை ஏக்கிய அஜய் ஞானமுத்து ஏகத்தில் சியான் விக்ரம் நடிக்க உருவாயிருக்கிற படம் தான் கோப்ரா. மிக்க பெரும் பொருள் செலவில் லலித்குமார் இப்படத்தை தயாரித்திருக்கிறார். A.R.Rahman இந்த படத்திற்கு இசையமைத்து இருக்கிறார். ஸ்ரீநிதி ஷெட்டி, மிர்னாலினி ரவி, முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான், K.S.Ravikumar உள்ளிட்ட நட்சத்திரங்களும் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர். இந்த படத்தோட கதைப்படி பத்திரிகையாளராக வரும் K.S.Ravikumar நாயகன் விக்ரமிற்கு மறைமுகமாக தகவல் கொடுத்து சில முக்கிய பிரமுகர்களை கொலை செய்ய வைக்கிறார். ஒடிசா முதலமைச்சர், ஸ்காட்லாந்து இளவரசர் உள்ளிட்டவர்களை திட்டம் தீட்டி பல வேடம் கொண்டு அவர்களை கொலை செய்கிறார். அதற்காக பல கோடி வரை விக்ரமிற்கு கொடுக்கப்படுகிறது. கொலை செய்து முடித்ததும் வழக்கம் போல் எதுவும் தெரியாதவராக கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரை ஒரு தலையாக காதலித்து வருகிறார் ஸ்ரீநிதி. விக்ரமை பிடிப்பதற்காக ஸ்பெஷல் போலீஸாக இந்தியா வருகிறார் இர்ஃபான் பதான். விக்ரமை இர்ஃபான் பதான் பிடித்தாரா, எதற்காக இந்த கொலைகள் செய்கிறார் என்பதை எல்லாம் இரண்டாம் பாதியின் மீதியில் சொல்லியிருக்கிறார்கள். நாயகன் விக்ரம் ஒட்டுமொத்த கதையையும் தனி ஒருவனாக சுமந்து சென்று படத்திற்கு தூணாக நின்றிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு கெட்டப்பிலும் மாறுபட்ட நடிப்பை கொடுத்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். நடிப்பு அரக்கனாக இப்படத்தில் ஜொலித்திருக்கிறார். அந்நியன் படத்தில் விக்ரம் மற்றும் பிரகாஷ் ராஜ் இருவருக்கும் இடையே நடக்கும் ஒரு காட்சியில் விக்ரம் நடிப்பை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு நடிப்பை இந்த படத்தில் ஒரு இடத்தில் கொடுத்து அனைவரையும் வியக்க வைத்திருக்கிறார் விக்ரம். என்ன மனுஷையா இவர், இப்படி நடிச்சிருக்காருன்னு தான் சொல்ல தோணுது. நாயகி KGF படத்தின் மூலம் அனைவருக்கும் பரிச்சயமான நாயகி ஸ்ரீநிதி. இப்படத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அளவோடு செய்து கதைக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். நாயகி மிர்னாலினி ரவி மற்றும் மீனாட்சி இருவரையும் அளவோடு வேலை வாங்கியிருக்கிறார் இயக்குனர் அஜய் ஞானமுத்து. போலீஸ் அதிகாரியாக கெத்து காட்டியிருக்கிறார் இர்ஃபான் பதான். இவருக்குள் இப்படி ஒரு நடிப்பு இருக்கா என ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார் இர்ஃபான். இனிமே நிறைய படங்களை நிச்சயம் இவரை பார்க்கலாம். முதல் பாதியில வேகம் எடுத்து ஆடும் கதைக்களம் இரண்டாம் பாதியில் சற்று தடுமாறி இருக்கிறது என்றே சொல்லலாம். கதைக்குள் பின்னல் பின்னல் என்று சற்று குழப்பியும் விட்டிருக்கிறார் இயக்குனர். கிளைமாக்ஸ் காட்சியில் யார் அவர், யார் இவர் என்று தலையை பீய்த்து கொள்ளும் அளவிற்கு குழப்பி விட்டிருக்கிறார் இயக்குனர். திரைக்கதையில் வேகம் இருந்தாலும் கதை அடுத்தடுத்து பயணம் சென்று கொண்டே இருப்பதால் சற்று எரிச்சல் அடைய வைத்து விட்டது. படத்தின் நீளத்தை நன்றாகவே குறைத்திருக்கலாம். A.R.Rahman இசையில் பாடல்கள் மெட்டு போட வைத்தாலும் பின்னணி இசை சார் என்னாச்சு சார் உங்களுக்குன்னு தான் கேட்க தோணுது. இன்னும் பெட்டரா கொடுத்திருக்கலாமே சார். ஹரிஷ் கண்ணனின் ஒளிப்பதிவு படத்தின் வேகத்திற்கு பக்க பலமா ஈடுபடுத்திருக்கிறது. விக்ரமின் அசூர நடிப்பை நிச்சயம் ஒருமுறை பார்த்து நாம் வேந்து விட்டு வரலாம். கோப்ரா, நடிப்பின் அரக்கன் விக்ரம்.